Sors. எம்எல்ஏ ஈஸ்வரனின் திருமணம் திரும்பவும் நின்று போய்விட்டதாம். 43 வயதாகிய பின்பும் ஒரு வழியாக கல்யாணத்துக்கு சம்மதித்தார் பவானிசாகர் எம்எல்ஏ. அதற்காக சந்தியா என்ற 23 வயது பெண்ணை பேசி முடித்து திருமணத்திற்கு நாளும் குறிக்கப்பட்டது. அதனால் சந்தியாவோ வீட்டை விட்டு வெளியேறினார். அதனால் அவருடைய தாய் போலீசில் புகார் கொடுத்த பின்னர் அதன் பேரில் போலீசார் சந்தியாவை வலைவீசி தேட கடைசியில் ஒரு வழியாக திருச்சியிலிருந்து மீட்டனர். பின்பு நீதிபதியிடம் சந்தியாவை கொண்டு போய் நிறுத்திய போது, எம்எல்ஏவுக்கு என்னுடைய அப்பா வயது ஆகிறது, நான் எப்படி கல்யாணம் செய்து கொள்ள முடியும், என் வீட்டில் கட்டாயப்படுத்துகிறார்கள் என சொன்ன பிறகு நீதிபதி பெற்றோருக்கு அறிவுரை கூறி சந்தியாவை அவர்களுடன் திருப்பி அனுப்பி வைத்தனர். இதனால் சந்தியாவுடன் ஈஸ்வரனுக்கு திருமணம் நடக்காமல் நின்று போய்விட்டது. சந்தியா ஓடிப்போய்விட்டதால் உடனடியாக ஈஸ்வரனுக்கு அவருடைய இனத்திலேயே ஒரு பெண் பார்த்தாகிவிட்டது என்றும் திருமணம் குறித்த நாளிலேயே நடக்கும் எனவும் ஈஸ்வரன் தரப்பில் சொல்லப்பட்டது. ஆனால் அதுவும் நடக்கவில்லை என தெரிகிறது. இதனையடுத்து மீண்டும் பெண் பார்க்கும் படலம் தொடங்கியிருக்கிறது. குறித்த நேரத்தில் திருமணம் நடக்கும் என்று சொல்லிவிட்டதாலும் இந்த திருமணத்திற்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட அதிமுக அமைச்சர்கள் அனைவரும் கலந்து கொள்ள இருப்பதாலும் இன்னொரு பெண்ணை மனமுடிப்பதாக பேசப்பட்டது. ஆனால் குறித்த நாளுக்குள் திருமணம் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுவிட்டதாக கூறப்படுகிறது. அதாவது இன்றுதான் ஈஸ்வரனுக்கு திருமணம் நடக்கவிருந்த நாள். ஆனால் கல்யாணத்தை ஏற்பாடு செய்த பெண் வீட்டார் தரப்பில் போதிய கால அவகாசம் கிடைக்கவில்லை என கூறப்படுகிறது. சத்தியமங்கலம் பன்னாரி அம்மன் கோவிலில்தான் இந்த திருமணம் செய்ய முடிவு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் இன்று நடக்க இருந்த திருமணமும் நடக்கவில்லை. திருமணத்திற்காக போடப்பட்ட பந்தல் இன்னும் பிரிக்கப்படாமல் அப்படியே உள்ளது. காரணம், எம்எல்ஏ திருமணத்தோடு வேறு 2 நிகழ்ச்சிகளும் நடைபெறுவதாக திட்டமிடப்பட்டிருந்தது. அதாவது பன்னாரி அம்மன் கோவில் ராஜகோபுரம் அடிக்கல் நாட்டு விழா, அதிரடிப்படை முகாம் அலுவலகம் திறப்பு விழா என 2 நிகழ்ச்சிகளும் எம்எல்ஏ கல்யாணத்துடன். இதற்காகத்தான் சிறப்பு அலங்காரத்துடன் பந்தல் போடப்பட்டது. இந்த 3 நிகழ்ச்சிகளுக்கும் தலைமை தாங்கி நடத்தி வைப்பது என்று முதலமைச்சர் பழனிசாமி அவர்களால் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் எம்எல்ஏ திருமணம் நின்றுவிட்டதால் மற்ற நிகழ்ச்சிகளும் ரத்து செய்யப்படுவதாக கூறப்படுகிறது. எம்எல்ஏவுக்கு பெண் இப்போது கிடைத்துவிட்டது. ஆனால் உரிய கால அவகாசம் இல்லாததால் திருமணம்தான் குறித்த நேரத்தில் நடத்த முடியவில்லை. இருந்தாலும் பெண் உறுதியாகிவிட்டதால் வருகின்ற ஐப்பசி மாதம் கல்யாணம் வைத்துக் கொள்ள இருப்பதாக எம்எல்ஏ தரப்பில் தெரிவிக்கிறார்கள். பொதுவாக கல்யாணத்தில் பிரச்சனை இருக்கலாம். ஆனால் கல்யாணமே பிரச்சனையாக இருக்கிறது எம்எல்ஏவுக்கு.